அனைவருக்கும் வணக்கம். மூன்றாவது முறையாக போற்றியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட சம்மேளன நிர்வாகிகள் விழாவுக்கு வருகை தந்துள்ள தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு முரளி அவர்களுக்கும், செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், ஃபிலிம் சேம்பர் பிரசிடெண்ட் மிஸ்டர் காட்டகட்ட பிரசாத் அவர்களுக்கும், மற்றும் நம்மை வாழ்த்துச் சென்ற நமது செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு கடம்பூர் ராஜா அவர்களுக்கும், நம்மை வாழ்த்து வந்து வாழ்த்துச் சென்ற திரு ரிதானசார் அவர்களுக்கும், முன்னிலை வகித்த திரு பி சி ஸ்ரீராம் அவர்களுக்கும், வரவேற்புரை நல்கிய திரு ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும், அனைத்துக்கும் மேலாக தேர்தல் அதிகாரி என்ற பொறுப்பில் இருந்து பதவி உயர்வு பெற்று தலைமை தலைவராக மாறியுள்ள திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள், வணக்கங்கள். இந்த மூன்றாவது முறையாக எங்களை வந்து போட்டியின்றி தேர்ந்தெடுத்த அனைத்து சங்கங்களுக்கும், சங்க நிர்வாகிகளுக்கும், உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து விரும்புகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு விபத்தாக தான் நாங்கள் பெப்சிக்குள்ளே வந்து உள்ள அந்த தேர்தலில் வந்தது ஒரு விபத்தாக தான் வந்தோம். ஆனால் நீங்கள் இப்போ பி சி ஸ்ரீராம் கேட்டார், என்ன சொல்ல முடியும், ஒரு ஆறு வாரம் இல்லாமல் அமைதியாக இருக்காங்களேன்னு. நான் சொன்னேன் சார், ஒரு எதிர்ப்பு இருந்து ஒரு சண்டை போட்டு வந்ததாக தான், ஒரு குரூப் இருந்து வந்ததாக தான் எங்கள் ஒரு பெரிய ஆரவாரம் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து முதல்ல வரும்போது மிகப்பெரிய எதிர்ப்பில் தான் நான் உள்ளே வரும். அப்போ வரும்போது ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தான் என்னுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுது. நான் நிற்கிற அணியிலிருந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து தோல்வியடை அடைகிறாங்க. நானே கூட ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தான் வெற்றி அடைஞ்சேன். அப்போது மிகப்பெரிய வந்து ஒரு புரிதல் இல்லாத இல்லை ஒரு காம்படிஷன். அதுக்கு பிறகு நான் அங்கீகாரமாக என்ன நினைக்கிறேன்னா, ரெண்டாவது முறை வந்து தேர்தலில் நிற்கும்போது அது ஏறக்குறைய மூன்றில் இரண்டு பங்குக்கு மேலான ஒரு மெஜாரிட்டியோடு வந்து மொத்த அணியும் வெற்றி பெற்று என்னோடு நின்று அனைவருமே வந்து வெற்றி பெற்றாங்க. முதல்ல நான் நிற்கும்போது என்னோடு நின்றவங்கள 50-60% தான் வெற்றி அடைஞ்சாங்க. ரெண்டாவது முறை நிற்கும்போது தேர்தல் இருந்தது, ஆனாலும் என்னோட அணியை சேர்ந்தவங்க மொத்தமாக வந்து வெற்றி பெற்றாங்க. அது ஒரு அங்கீகாரமாக. அதுக்கு பிறகு இப்போது இந்த கொரோனாவுக்கு அப்புறமா அங்கீகாரமாக நன்றியாக நான் நினைக்கிறது என்னென்னா, இந்த தேர்தலில் போட்டியின்றி சுமூகமாக வந்து ஒரு வரலாற்று பதிவாக இந்த வெற்றி வந்து கிடைச்சிருக்கு. இது எங்களோட வெற்றியில் இதுக்கு காரணமான சங்க நிர்வாகிகள் அனைவரோட வெற்றி. இது வந்து நமக்கு கொரோனா காலத்தை ஒத்துழைத்த நன்கொடை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அதுபோன்ற இப்போ முரளி சார் சொன்னார், உண்மையிலே வந்து ஒரு மிலிட்ரி மாதிரி வந்து நம்ம செப்சியும் சங்க நிர்வாகிகளும் அனைத்து சங்க நிர்வாகிகளும் ஒர்க் பண்ணாங்க இந்த கொரோனா காலத்தில். உண்மையாகவே அந்த இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணது வேற, அந்த ஒரு மூணு நாலு மாதம் ஒர்க் பண்ணுறதுங்கிறது வேற. அந்த இதில் வந்து ஒர்க் பண்ணும்போது உறுப்பினர்களுக்கு நேரடியாக செப்சி மேலே ஒரு அபிமானமும் சங்க நிர்வாகி மேலே ஒரு அபிமானமும் வந்து ஏற்பட காரணமானது நம்ம சங்க நிர்வாகிகளோட ஒத்துழைப்பு, அவரோட அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பு மூலமாக தான் எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிற நிலையோட வந்து ஒரு இப்போ 100% 100%க்கு 100 வாங்கியிருக்கோம். ஆனால் இது அடுத்த உணவுக்கு எதோ வாங்கணும் இல்லையா, 100க்கு மேலே எது என்ன இருக்குங்கன்னு எங்களுக்கே தெரியல. இன்னும் இப்போ சார் சொன்னாங்க, எதிர்பார்ப்பு நிச்சயம் இருக்கு, அதிகமாக இருக்கு. அந்த எதிர்பார்ப்பையும் நாங்கள் நிறைவு செய்வோம், நிச்சயமாக நாங்கள் அந்த எதிர்பார்ப்பையும் நாங்கள் நிறைவு செய்வோம். தயாரிப்பாளர் சங்க தலைவரும் செயலாளரும் வந்து உறுதி கொடுத்துருக்காங்க. சம்பள பேச்சுவார்த்தை விரைவில் பேச்சு முடிக்கப்பட்டு நல்ல சுகமாக நடந்துடும். இப்போ அவங்களுக்கு இன்னொரு வேண்டுகோள் என்னென்னா, ஒரு ஒரு முறையும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க கடிதம் எழுதி இது கடிதம் எழுதி அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை வர்றதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை பேச்சுவார்த்தை நடைபெறும்போது இந்த 3 ஆண்டுகளுக்கான ஊதிய ஒப்பந்தம், அதுக்கு பிறகு டிஃபால்ட்டாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் 3 வருஷம் வேணாம், ஒரு ஒரு வருஷத்துக்கும் 1% அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை, அது வந்து ஒரு இதுவோடு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோள். நீங்கள் யோசித்து பதில் சொல்லுங்கள். அதுபோல் எங்களுக்கு நல்லா தெரியும், தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். இதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, 1% கூட மாற்று கருத்து இருக்குல்ல. அதனால் தயாரிப்பாளர்கள் நன்றாக இருப்பதற்கு என்னென்ன அவங்களுக்கு இது தேவைப்படுதோ, எங்களுக்கு தேவை வேலை சம்பளம், இதை தவிர எங்களுக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம். அதை நீங்கள் முறைப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒத்துழைப்பு வேணுமோ அந்த அனைத்து ஒத்துழைப்புகளும் வழங்க நாங்கள் தயாராக இருக்கோம். அதுபோல் 4 கோடி குறைவான பட்ஜெட்டில் நம்ம ஒத்துக்கிட்டு இருக்கோம். சில விதிமுறைகளை
நம்ம உழைச்சிருக்கோம், சில பல சலுகைகள் அடிச்சிருக்கோம். அந்த சலுகைகளை மொத்தமாக அடைஞ்ச தயாரிப்பாளர்கள் இதுவரைக்கும் யாரும் இல்லை. நம்ம தயாரிப்பாளர்களுக்கு என்ன பிரச்சனைனா, என்ன நம்ம கூட என்ன சலுகை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. முதல்ல இல்லாத ஒரு சண்டையை போட்டுருப்பாங்க, ஒரு கார் டிரைவருக்கோ இல்லை வந்து ஒரு வித்தவுட் பேட்டாவுக்கோ சண்டை போடுவாங்க. தவிர நிச்சயமாக அந்த சலுகைகளை முறையாக பயன்படுத்தினா 4 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் 50 லட்சத்திலிருந்து 75 லட்சம் வரைக்கும் வந்து அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதை வந்து அவங்க பயன்படுத்துறதே இல்லை. என்ன அங்கே வந்து சண்டை போட்டு வாங்கின சலுகையை கூட அவங்க பயன்படுத்துறதில்ல. அன்னெசரியாக கொஞ்சம் பேருக்கு வந்து பழைய மனசில் இருக்குது. பெப்சினா ஏதோ வந்து ஒரு அட்ராசிட்டி அப்படிங்கிற இதுதான் மைண்ட்லேயே இருக்க தவிர, இப்போ வந்து கடந்த 4-5 வருஷ காலத்தில் ஒரு உட்ட நண்பனாக தான் நாங்கள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம். பெப்சி வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு உட்ட நண்பனாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து தயவுசெய்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் எங்களுக்கு தேவையான நாங்கள் எங்களுடைய என்ன கேட்டால் எங்களை வச்சு வேலை வாங்குங்க, எங்களுக்கு சம்பளம் கொடுத்துருங்க. இதை தவிர வேறு எந்த நிபந்தனையும் நாங்கள் வந்து உங்களுக்கு விதிக்க போகிறது இல்லை, விதிக்கவும் மாட்டோம். நாங்கள் ஒழுங்காகவும் கட்டமைப்பு மற்ற நேரம்லாம் கூட வந்து பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஷூட்டிங் எடுத்து பேசி முடிக்கலாம். இப்போ நாங்கள் வந்த பிறகு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், வேலையை நடத்தி பேசி முடிக்கலாம். இதில் சில பேருக்கு எங்கள் உறுப்பினருக்கு என் மேலே வருத்தம் இருக்குது. சார் நீங்கள் வந்து இப்போ என்ன வேலையை நிறுத்தினா தான் அவங்களுக்கு தெரியணும். நம்ம சொல்லியிருக்கோம், வேலையை நிறுத்தி ஒருத்தரை வருத்தப்படுத்தி அதனால் அந்த உண்டான இது வாங்குறத விட நட்பாகவே நம்ம இயங்கி அந்த பலன் அடைஞ்சிடலாம். கடைசியாக வேலை நிறுத்தம் என்பது வேற வழியே இல்லாத போது தான் வேலை நிறுத்தத்தை நாங்கள் பயன்படுத்த வச்சுக்கோமே தவிர, முதன்முறையாக வேலை நிறுத்தத்தை நாங்கள் பயன்படுத்துறதே இல்லை. அது தனிப்பட்ட தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, இல்லை மொத்தமான அது தொழில்துறையாக இருந்தாலும், அந்த வேலை நிறுத்தம் என்பதை கடைசி ஆயுதமாகத்தான் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுபோல் திரு காட்டகட்ட பிரசாத் அவங்க கூட வந்து நம்மளோட ஒரு சுமூகமான நிலையில் எந்த பிரச்சனையும் அந்த மதர் லாங்குவேஜஸ்க்கு வந்து இப்போ வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை. முன்ன மாதிரி வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வந்து இல்லை ஒரு லாங்குவேஜுக்கும் இன்னொரு லாங்குவேஜுக்கும். இப்போ காட்டகட்ட பிரசாத் இருக்கிறதால எங்களுக்கு வந்து சுமூகமாக இருக்குது. அதர் லாங்குவேஜஸ் ப்ராப்ளம்ஸ் வரும்போது கூட, லேபர் ப்ராப்ளமாக இருந்தால் கூட த்ரூ வந்து சேம்பர்ஸ் மூலமாக போய் அதை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து உதவியாக இருக்குது. அந்த வகையில் நண்பராக இருந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ணிகிட்ருக்க திரு காட்டகட்ட பிரசாத் அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில். இது மட்டும் இல்லாமல் உதயகுமார் அண்ணன் கேட்டதுக்கு உடனே வந்து நாங்கள் வந்து அன்னைக்கு உங்களுக்கு இடம் தரும்னு சொன்னாங்க. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். ஒரு கோரிக்கை எங்களுக்கு இருக்குது, அவர் இப்போ துணைத்தலைவராக இருந்திருக்காரு. அது என்னென்னா, நம்ம அம்மா இருக்கும்போது நம்ம 100வது விழாவை நம்ம வந்து நடத்தி கொடுத்தோம். அப்போ ஃபெப்சி வந்து சேம்பருக்கு 100% ஏறக்குறைய 300 உதவி இயக்குநர்கள் இருந்து அந்த வந்து ஒர்க்கை பண்ணி கொடுத்தாங்க. அப்போ வந்து ஒரு எங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. ஓரல் உறுதிமொழி என்னென்னா, இந்த பில்டிங் கட்டி முடியும்போது, செகண்ட் ஃபேஸ் கட்டி முடியும்போது ஃபெப்சிக்கும் இயக்குநர் சங்கத்துக்கும் ஒரு இடம் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மல் வந்து நாமினல் இப்போ கவுன்சிலுக்கு என்ன இதுவோ அது மாதிரி ஒரு வாடகை கொடுக்க நான் தயாராக இருக்கேன். ஆனால் வாடகையை நான் உங்கள்கிட்ட வாங்கி கொடுக்குறோம். அதனால எங்களுக்கு வாடகை போடும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கனிவோடு அந்த வாடகையை நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து பண்ணி தரணுங்கிறது உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள். அதுபோல் நம்ம அரசுக்கு கூட வந்து அரசு பல்வேறு வகையில் இந்த எனக்கு வந்து கடந்த 25 வருஷங்களாக அரசோட நெருங்கி தொடர்பு இருக்குது. பல்வேறு ஆட்சிகள் இருந்தபோதும் அனைவரோடும் நான் நெருங்கி தொடர்பு இருக்கேன். எல்லாரும் அமைச்சராக இருந்தாக்க, ஆனால் கடம்பூர் ராஜா அவங்க மட்டும் நமக்கு சகோதரனாக இருந்து இந்த நமக்கு வந்து நம்ம திரைப்படத்துறைக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு கேட்டு உதவி பண்ணியிருக்காங்க. அதுபோல் தமிழக அரசு கூட வந்து நமக்கு நான் தனிப்பட்ட முறையில் வந்து ஆதரவோ எதிர்ப்போ நான் சொல்ல விரும்பலை. நான் ஃபெப்சி பிரசிடெண்ட்டாக அரசை அணுகிய போது எங்கெல்லாம் எங்களோட பிரச்சனையோ எங்கெல்லாம் எங்களுக்கு தேவையோ அந்த அனைத்து தேவைகளில் 100%, 80% எங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் வே போய் கூட அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க விரும்புகிறோம். அதுபோல் இன்னைக்கு வந்து உண்மையாகவே வந்து நம்ம எலெக்ஷன் ஆஃபீஸர் சொன்னாங்க. அவர் எப்படின்னா, உண்மையாக வந்து இந்த தலைவரே இல்லாமல் வந்து இந்த எலெக்ஷன் நடந்திருக்கோம். அவர் எனக்கு தெரியும், சார் வந்து முதல்ல எலெக்ஷன் ஆஃபீஸராக ஃபெப்சியில் வந்து செந்தியில் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. இப்போது அப்போ எங்களுக்கு பழக்கம் இல்லை, இப்போ நல்ல பழக்கம். ஆனால் கூட அதில் வந்து வேட்பாளர் பெறும்போது கையொப்பம் விட்டு பெற வேண்டும் அப்படின்ருக்கு. நீ வந்து அப்ளிகேஷனே கொடுக்க மாட்டேன்ட்டேன். நீ என்ன தான் நல்லா பேசினாலும் அப்ளிகேஷனே கொடுக்க மாட்டேன்ட்டார். இப்போ உங்களுக்கு சொன்னால் சார் சொன்னாருங்க, எலெக்ஷன் குளோபல் பாடி எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, அங்கேருந்து இங்கே வந்தால் எனக்கு வீட்டுக்கு டைவர்ஸ் ஆகிடும், இங்கே வரலன்னா இங்கே வந்து தலைவரே இல்லாமல் பாடி வரும்,
என்ன உடனே நான் சொன்னேன், சார் வந்து இது மாதிரி இருக்கு அப்படின்னு உடனே. அப்போ என்ன சொன்னார், நியாயம் வழங்குகிறது அவர் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னார், அதை மறந்துட்டார். நியாயம் வழங்குறதுங்கிறத நியாயம் வழங்கப்படுங்கிறது மற்றவங்க தெரிவிக்க முதல்ல அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து இந்த இந்த முறைப்படி ஒரு ரெண்டு பேருக்கு அவருக்கு இது கொடுக்கல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சு அவங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு தான் எனக்கு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. அதாவது அந்த நியாயம் வழங்கப்பட்ட போது தான், எனக்கு சலுகை கிடையாது. நான் என்னன்னா லாஸ்ட் இயர் எலெக்ஷன் இது மாதிரி நடந்தது, அப்போ அந்த கையெழுத்து நாங்கள் பார்க்கல. கையெழுத்து அப்போ வந்து யூஸ்வலாக ரெண்டு மூணு பேர் கொடுத்துட்டாங்க, வராதவங்க கொடுத்தாங்க, வந்தவங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா நான் முதல் நாள் இங்கே இருந்தேன், அப்படி அவாய்ட் பண்ணோம்னா வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம், சரி இது ஒரு விஷயம் இல்லையே நம்ம வந்து வாங்கி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க சைன் பண்ணிக்கலாம்னு வச்சோம். அப்போ கிரிட்டிக்கல் கொஸ்டின் சாமிநாதன் அழகிறார், ஐயோ சார் என்னால் வரவே முடியாது. அப்புறம் வந்து நல்லபடியாக யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நீதிக்கும் களங்கம் இல்லாமல் அதை ஏன் சொல்கிறேன்னா, என்னதான் நட்பாக இருந்தாலும் தன்னுடைய பதவியில் தன்னுடைய செயலில் எந்த விதமான களங்கமும் ஏற்படுறதை வந்து அவர் வந்து விரும்ப மாட்டார், அனுமதிக்க மாட்டார். நட்பு வேறு, நியாயம் வேறு, நீதி வேறு. அந்த நீதி வழங்குற இடத்துல அவர் ஒரு நீதி தேவதையாக வைப்பார். அதனால தான் வந்து அவர் தலைமை போடும்போது கூட நமக்கு வந்து இப்போ ஏறக்குறைய அவருக்கு என்னோட சப்சியை பற்றி அதிகமாக தெரியும், எல்லா சங்கங்களை பற்றி தெரியும். சங்கங்களை அவர் சொல்வார், இந்த சங்கத்துக்கு சார் அது கொஞ்சம் ரப்சராக இருக்குமே, இங்கே கொஞ்சம் இதுவாக இருக்குமே அப்படின்னு வந்து அவருக்கே வந்து சங்கத்துக்குள்ளே லோக்கல் பாலிடிக்ஸ் வரைக்கும் அவருக்கு சிறப்பாக தெரியும். அந்த வகையில் அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். அதுபோல் எங்களோட இது வரைக்கும் ஒத்துழைச்ச இப்போ வந்து வீர் சுமார் சார் பிரசாத் சார் சொன்னார், கட்டகட்ட பிரசாத், உண்மையாகவே வந்து 60% பிரச்சனைகள் எங்கிட்ட வராமலே அது வந்து செட்டில் ஆகிடும். அதனால தான் என்னால் தொடர்ந்து இப்போ பயணிக்கக்கூடிய மொத்தத்தையும் வந்து என்னால் சுமக்க முடிஞ்சால் நான் முதல் 2 வருஷத்துலேயே வந்து போயிட்டுருப்பேன். ஆனால் பெரும்பாலான சுமைகள் என்னை வருவதற்கு சேர்ந்து முன்னாலேயே வந்து திரு சாமிநாதன் அவர்களோ, திரு நம்ம சண்முகம் அவர்களோ, திரு தீனா அவர்களோ, செந்தில்குமார் அவர்களோ, இல்லை திரு ஸ்ரீதர் அவர்களோ, இல்லை சம்மந்தப்பட்ட அனைவருமே யாருமே வந்து தான் இருக்கிற வரைக்கும் அந்த வேலையை வந்து பகிர்ந்துக்கிட்டதால் இன்னொரு இது விஷயம் என்னென்னா, தலைவர் ஊரில் இல்லாத போது இங்கே வந்து ஆட்சி கவுப்பு நடந்துருவோன்னு பயம் இல்லாமல் நமக்கு எதிரான செயலெலாம் செஞ்சுருவாங்களோன்னு எந்த வித பயமும் இல்லாமல் என்ன எந்த இது வரைக்கும் வந்து இது அந்த 5 வருஷத்தில் ஒரே ஒரு செக்கை கூட நான் செக் பண்ணதில்லை, ஒரே ஒரு காசை கூட நான் வந்து இது பண்ணது, எவ்வளோ வந்தது எவ்வளோ அவர் வந்து அந்த மீட்டிங்கில் அவர் படிக்கும்போது மற்றவளை போல தான் நானும் கேட்பேன். மற்றவங்க கேட்டாங்க, சார் எனக்கு டவுட் தான் நான் செக் பண்ணேன், நான் வந்து ஒருத்தரை நம்புவேன், நம்மளை பிறகு நாங்கள் செக்கே பண்ண மாட்டேன், என்னை துணிக கருமம் துணிந்த பின் என்ன என்று எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது, மா தப்பு பண்ண மாட்டாங்க. அதனால எந்த விதமான கொஸ்டின் இல்லை, அதில் ஏதோ மிஸ்டேக் இருந்தால் நானும் பொறுப்பு. நான் வந்து எனக்கு தெரியாது இந்த மேடையில், எனக்கு தெரியாது நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறதுனால, ஐயோ எனக்கு தெரியாது நான் சொல்ல மாட்டேன், தவறு நடந்திருந்தால் அது நானும் பொறுப்பு. ஏன்னா நிர்வாகத்தில் நானும் தலைவர், நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நாங்களும் பொறுப்புங்கிற ஒரு உறுதியும் நான் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். அந்த வகையில் அவங்களுக்கு சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கேன், கட்டுப்பாடும் இருக்குது, அந்த எந்த மிஸ்டேக்கும் அவங்க பண்ண முடியாத அளவுக்கு கட்டுப்பாடும் இருக்குது. அதனால் இன்றைக்கி மிக சிறப்பான இடத்துல நம்மளுடைய சம்மேளனத்தை நம்ம வந்து எல்லோரும் உட்கார வச்சுருக்காங்க, அதுக்கு எல்லாருக்கும் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.